வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஃபன் குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பொதுவா நிறைய பேர் குழிப்பணியாரம் செய்யறதுக்குன்னு தனியா மாவரைக்காம இட்லி மாவை யூஸ் பண்ணி தான் குழிப்பணியாரமும் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல குழிப்பணியாரத்துக்குன்னு தனியா மாவு தயார் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்டான பணியாரம் எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போறோம். வெளியில நல்லா மொறுமொறுப்பா, உள்ள ரொம்ப சாஃப்டான பெர்ஃபெக்டான பணியாரம் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு அழகு இட்லி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு அழகளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். நம்ம பச்சரிசி சேர்த்து செய்யும் போது பணியாரம் நல்லா மொறுமொறுப்பா வருங்க, அதே சமயம் அதிகப்படியான எண்ணெயும் உள்ள இழுத்துக்காம இருக்கும். இப்ப இதுல அரை அழகளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து செய்யறதுனால பணியாரத்துக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரும் ஃப்ளேவரும் கிடைக்குங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுக்க 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. இப்ப இதுல தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துன அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. இப்ப இதுல தேவையான உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒட்டுக்க கொஞ்சம் கெட்டியான மாவா அரைச்செடுத்துக்கலாங்க. நீங்க இதை மிக்சிலையும் அரைச்சுக்கலாம் அல்லது கிரைண்டர்லயும் அரைச்சுக்கலாம். இப்ப நம்மளுடைய மாவு தயாராயிருச்சுங்க. இது 8-10 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளுடைய பணியார மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இதை லேசா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடு செய்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இதை லேசா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம இதுல பொடியா கட் பண்ண இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாங்க. நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாய் சேர்த்துலைங்க. நீங்க விருப்பப்பட்டா பொடியா கட் பண்ணின பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லேசா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்ப இதுல 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்து வதக்கிக்கலாங்க. கேரட் சேர்த்து செய்யும் போது குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க அப்படிங்கறதுனால நான் சேர்த்திருக்கேங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்க கேரட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம இதை மாவுல சேர்த்து மறுபடியும் குக் பண்ண தான் போறோம். அதனால 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடார விட்டுடலாங்க. இப்ப நான் பணியாரம் செய்யறதுக்கு தேவையான அளவு மட்டும் மாவை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேங்க. ஏன்னா நம்ம எல்லா மாவுலையும் தாளிப்பு சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா மாவு வேஸ்ட் ஆயிரும். அதனால தேவையான அளவு மாவை தனியா எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க தாளிப்பை இதுல சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்ப நம்ம பணியாரக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடு செய்துக்கலாங்க. நீங்க நான்ஸ்டிக் பணியாரக்கல் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி காஸ்டியன் பணியாரக்கல் யூஸ் பண்ணி செய்து பாருங்க. பணியாரம் ரொம்ப மொறுமொறுப்பா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பணியாரமாவை இந்த பணியார குழியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க.
இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. அதிக நேரம் நம்ம மூடி வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா பணியாரம் சரியான ஷேப்பில் கிடைக்காது நமக்கு. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளுடைய பணியாரம் எல்லாம் எவ்வளோ அழகாக நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பணியாரம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பணியாரம் அதிகமாக எண்ணெய் உள்ளே இழுத்துக்கவே இல்லை பாருங்கள். நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் பணியார குழியில் அப்படியே இருக்குது. அதே சமயம் நம்மளுடைய பணியாரம் எல்லாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சுங்க. ஹோட்டல்ஸில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான பணியாரம் ஈஸியாக நம்ம வீட்லேயும் தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதோட உங்களை திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லியும் கேட்பாங்க. கொஞ்சம் ஸ்பைஸியான கார சட்னியோடு இந்த பணியாரத்தை சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.